ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செவன்த் லா பார்க்க போகிறோம். கெட் அதர்ஸ் டு டூ த ஒர்க் ஃபார் யூ பட் ஆல்வேஸ் டேக் த கிரெடிட். அப்படின்னா உங்களுடைய வேலையை மற்றவங்களை செய்ய வைங்க, அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே அதனுடைய கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கில் இருக்க எல்லா லாஸையும் நம்ம வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த லாவும் அப்படி தான். என்னுடைய ஒப்பீனியன் படி இதை கண்டிப்பாக நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இது எங்கே என்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்யுதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதிலிருந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த லாவை நான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் சில சிச்சுவேஷன்ஸில் இதை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஸோ இந்த லா வந்து அந்த நேரத்தில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செவன்த்லாம் பார்த்துருக்கோம், கெட் அதர்ஸ் டு டூ த ஒர்க் ஃபார் யூ பட் ஆல்வேஸ் டேக் த கிரெடிட். நீங்கள் புக்கு வாங்கி இந்த லாவை டீட்டெயில்டாக படிங்க, அப்போ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.